இஸ்ரேலிய மக்கள் நடத்தக்கூடிய போராட்டம் இன்னைக்கு உலகத்தையே திருப்பி பார்க்க வச்சிருக்கு. நெதன்யாகு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்காரு, அதுக்கப்புறம் போயே போயிடுவாரு அப்படிங்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு இஸ்ரேலில் அப்படிங்கிறத தாண்டி, ஈரானுக்கும் மேலும் ஒரு சரக்கு விமானத்தில் ரஷ்யா அனுப்பி இருக்கக்கூடிய ஆயுத அணிவகுப்பு என்னன்னு பார்க்க போகிறோம். இதெல்லாத்தையும் தாண்டி சைனாவின் பக்கம் சாய்ந்திருக்கக்கூடிய சவுதி அரேபியா, அதற்கு வாழ்த்து தெரிவித்திருக்கக்கூடிய துருக்கி, என்ன நடந்துகிட்டு இருக்கு மிடில் ஈஸ்ட் ஏரியாவில், வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் யோவ் கேலண்டுக்கும் நெதன்யாகுவுக்கும் நடந்து வரக்கூடிய குடுமிப்பிடி சண்டை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த யோவ் கேலண்ட் வந்து ஐடிஎஃப் வீரர்கள் பூரா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கார். அப்பப்போ மொசாட்டும் அவங்க கூட வந்து உளவு பணிகள்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட மொசாட் ஏற்கனவே தகவல் கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி வந்து 6 பேர் இறந்து போயிட்டாங்களாம்ல ஹோஸ்டேஜு நம்ம நடத்தின தாக்குதலில் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க. இது ரிலேட்டடாக லாஸ்ட்டாக நடந்த அந்த மீட்டிங்கில் கூட பேசியிருந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒய்நெட் நியூஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடைசியாக நடந்த வார் கேபினட் மீட்டிங், அதாவது இந்த அமெரிக்கா கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக உலகின் பல்வேறு நாடுகளும் சொல்லியிருந்தாங்க, டபிள்யூஹெச்ஓவும் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தது, ரெண்டு பேரும் கொஞ்சம் சண்டை போடாமல் இருந்தீங்கன்னா காசாவில் அந்த போலியோ சொட்டு மருந்து முகாம் நடத்தி முடிச்சுருவோம் அப்படின்னு. உடனே 3 நாள் சீஸ் ஃபயர் கொடுத்துருந்தாங்க, நம்மளும் பெரிய அளவில் எதுவும் செய்திகள்லாம் போடலை. அப்போ அந்த டயத்தில் வந்து உள்ளே என்ட்ராகி என்ன பண்ணுறாங்க, ஒரு 6 பிணங்களை எடுக்கிறாங்க. 6 பிணங்கள் யார் அப்படின்னு பார்த்தா இஸ்ரேலிய பிணைய கைதிகள், அவங்க ஹமாஸ்ட்டை இருந்தவங்க. அப்போ இந்த 6 பேரையும் எடுக்கும்போது இஸ்ரேல் என்ன சொல்லுது, ஹமாஸ் தான் அவங்கள கொண்டுட்டாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு செய்தி பரப்புது. உடனே ஹமாஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 6 பேர் வந்து இறந்து போயிட்டாங்கங்கிறது உண்மை தான், பணைய கைதிகளாக தான் இருந்தாங்க, ஆனால் அவங்கள நாங்கள் கொலை செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது, ஏன்னா அவங்க தான் எங்களுடைய பாதுகாப்பு, எங்களுடைய நண்பர்கள் தான் அவங்க, நாங்கள் எப்படி கொலை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. உடனே இஸ்ரேல் சைடில் இல்லை ஹமாஸ் போய் சேருது அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டு. ஹமாஸ் சைடில் வந்து அவங்க ஏற்கனவே இது மாதிரி தான் நிறையா பேரை வந்து இஸ்ரேல் வந்து தாக்குதலில் இறந்து போயிருக்காங்க. ஏற்கனவே தொடர்ச்சியாக நாங்கள் கொலை செய்யாதவர்கள் நபர்களை பூரா வந்து கொலை செஞ்சு தான் இவங்க தான் வந்து பட்டியல் போட்டு கொடுத்தாங்க. நிறையா இப்போது டெலகிராம் உள்ளிட்ட இதில் எல்லாம் வீடியோஸ்லாம் இப்போ வர்றதே இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த ஹமாஸ் சைடில் இருந்து பேசக்கூடிய நபர்களும் இப்போ யாருமே பெரிய அளவில் பேசுகிறதில்ல, தன்னோடய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறதில்ல, முகத்தை மூடிட்டுலாம் பேட்டிகள்லாம் கொடுப்பாங்க, இப்போ அதுவும் கொடுக்கறதில்ல. ஸோ ரொம்ப சைலண்டாக தான் நாங்கள் எங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி அவங்களுடைய சொந்த நாட்டு மக்களையே கொலை செய்யக்கூடிய அளவுக்கு துணிஞ்சிட்டாங்கன்னு ஹமாஸ் சைடில் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஹமாஸ் சைடில் சொல்லக்கூடிய அந்த ரிப்போர்ட்டை இஸ்ரேல் மக்கள் நம்புகிறாங்க. ஏன் அப்படின்னா, அது உண்மையானது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அபூபைடா உள்ளிட்ட நபர்கள்லாம் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை இஸ்ரேல் மக்கள் நம்புவாங்க ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரேலில் நடந்த ஒரு பெரிய போராட்டம் இன்றைக்கி பேசுபொருளாக மாறியிருக்கு. 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, நெதன்யாகு வீட்டுக்கு போ அப்படின்னு. அது மட்டுமல்ல, 200க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து தன்னுடைய வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்காங்க, இன்றைக்கி வேலை செய்ய முடியாது அப்படின்னு. இதனால் இஸ்ரேலுக்கு ஏகப்பட்ட நட்டம் அப்படிங்கிறாங்க. ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதிகளால் மட்டுமே இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் யூகேவுக்கும் $84 பில்லியன் வந்து நட்டம் அப்படிங்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய நட்டத்தை வந்து அமெரிக்காவுக்கும் யூகேவுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது ஏமனில் இருக்கக்கூடிய செங்கடலில் இருக்கக்கூடிய அந்த ராஜாக்கள், பழங்குடிகள். ஆனால் இந்த பக்கம் என்ன அப்படின்னா, ஹமாஸ் சைடில் தொடர்ச்சியாக 101 பிணைய கைதிகள் இன்ன வரைக்கும் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களை விடுதலை செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்க வச்சுருக்கக்கூடிய பெரிய ரெக்வஸ்ட், பட் அது இன்னும் செயல்பாட்டுக்கு வரலை. ஸோ மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நெதன்யாகு வீட்டுக்கு போங்கிறாங்க, யோவ் கேலண்ட் இதே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. ஸோ இப்படி இஸ்ரேல் வந்து டோட்டலாக வணிக ரிலேட்டடாக படுத்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம், இனிமேல் இஸ்ரேலையெல்லாம் எந்திரிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு போயிடுச்சுங்கிறாங்க. காசாவில் இவ்வளோ பெரிய சிரமத்துக்கு நடுவில் 2 நாட்கள் வந்து இந்த போலியோ சொட்டு மருந்து முகாம் நடத்தினாங்க. அதில் முதல் நாள் வந்து 72,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடப்பட்டது, அதற்கு பிறகு 62,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடப்பட்டது. மொத்தமாக காசாவில் 3,00,000 பேர் குழந்தைகளுக்கு இந்த சொட்டு மருந்து கொடுத்துடணும் அப்படிங்கிற பெரிய ஈடுபாட்டோடு டபிள்யூஹெச்ஓ இந்த வேலையை செய்கிறாங்க. 25 ஆண்டுகளுக்கு பிறகு போலியோ மருந்து வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இப்போ வேலை பார்க்க வேண்டிய நேரம். காரணம் என்னென்னா, போலியோ அட்டாக் ஆகி வந்து ஏற்கனவே ஒரு குழந்தை அட்டாக் ஆகி சூழ்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ அதே மாதிரியான ஒரு நிலை இருக்குது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அங்கே சுத்தமான குடிநீரையும்
கழிவு நீர் அகற்றக்கூடிய வேலைகளையும் செய்வதற்கு பெரிய அளவிலான வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது நல்ல விஷயமாகவும் தெரியுது. UNRWA அதனுடைய ஜென்ரல் மிக முக்கியமான ஒரு நபர், அவர் வந்து ஃபிலிப் அப்படிங்கிற ஒரு நபர். அவர் வந்து இப்போது ஒரு புகார் ஒன்று சொல்லியிருக்காரு. யார் மேலேனா இஸ்ரேல் மேலே. இஸ்ரேல் வந்து இந்த UNRWAவுக்கு ஏஜென்சிக்குன்னு வரக்கூடிய நிதி இருக்குல்ல, அதை தடுக்கிறதுக்கு கூகுள் ஆடை வந்து அவங்க வாங்கிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு புகார். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டால், அங்கே அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கே இருக்குது அப்படின்னா, இஸ்ரேல் இந்த வேலையை செய்கிறாங்களான்னு கேட்டால், ஆமாம் செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் UNRWAவினுடைய பிலிஃபினுடைய புகாராக இருக்குது. ஸோ கூகுள் ஆடு விளம்பரம் அப்படிங்கிறதே கிடைக்காத அளவுக்கு இஸ்ரேல் தடுக்கிறாங்கன்னா, இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக பிற நிறுவனங்கள் மூலியமாக காசா மக்களை முடக்கிறதுக்கான வேலையையும் அகில உலக அளவில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் என்னென்னா, இஸ்லாமியர்களும் அதே மாதிரி தான் உலகம் முழுவதும் இஸ்ரேலிய கம்பெனிகளை புறக்கணிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப காலமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. தர்பூசணி சிம்பிள் ஆகட்டும், அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய சிம்பிள் ஆகட்டும், இது எல்லாமே அவங்களுடைய அடையாளமாக மாற்றி வச்சுருக்காங்க. ஒரு கீ ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த சாவியை வைத்து கொண்டு நாங்கள் திரிகிறோம் எங்களுடைய வீடுகளை தேடி. அந்த அப்படிப்பட்ட வீடுகளையும் இஸ்ரேல்காரங்க முழுவதுமாக இடித்து உடச்சிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம அறிந்த செய்தி தான். ஏவியோகான் ஜிட்டோட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரக்கு விமானம் ரஷ்யாவிலேருந்து ஈரான் பக்கம் வருது. இந்த விமானத்தில் ஏகப்பட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய புகார். அது மட்டுமல்ல, இதை இஸ்ரேலும் சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ்ரேலுடைய மொசாட் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், எங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக ஈரான் ஆயுதங்களை வாங்கி குவிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும், தொடர்ச்சியாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஈரான் அட்டாக் பண்ண போகுது, அட்டாக் பண்ண போகுது, அதற்கான ஆயுதங்கள் வட கொரியாவிலிருந்து வரணும், ரஷ்யாவிலிருந்து வரணும், வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு. ஆனால் ஈரான் வந்து வாய்ச்சொல் வீரர்களாகவே இருக்கிறார்களே தவிர, இன்னமும் சண்டை போடக்கூடிய திராணி ரெடி வந்துருச்சா வரலையா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நம்புகிற மாதிரி தெரியல, ஏன்னா மேற்குலக அடிமைன்னு சொல்லப்படக்கூடிய பெஜஸ்கியான் அவர் தான் இங்கே இப்போது அதிபராக இருக்கிறார். அவரை மீறி எப்படி வந்து ஒரு பெரிய போரை கமினியவர்கள் நடத்தி காட்ட முடியும் அப்படிங்கிற பெருத்த கேள்விகள். சவுதி அரேபியாவுக்கு ஃபோன் போட்டு துருக்கியினுடைய எருடகன் பெரிய அளவிலான வாழ்த்துக்களை பதிவு செஞ்சுருக்கார். அந்த வாழ்த்து செய்தியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் போயிட்டுருக்கக்கூடிய பாதை சரியான பாதை அப்படின்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கார். அது மட்டுமல்ல, விரைவிலேயே நம்ம இஸ்லாமிய நாடுகள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி ஒரு பெரிய குழு கூட்டமைப்பு ஒன்று உருவாக்கணும், அதுக்கு சவுதி லீடு தலைமை தாங்கி நீங்கள் நடத்தணும், உங்களுக்கு அந்த கெப்பாபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் பேசியிருக்கிறதா தகவல் வெளியாகுது. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். சைனாவும் சவுதி அரேபியாவும் ஒரு பிக் டீல் ஒன்று போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட $50 பில்லியன் 2030 வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்து வேல்யூபிளாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ சைனாவும் சவுதியும் போட்டிருக்கக்கூடிய இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிறது பெரிய அளவிலான ஷாக்கை யாருக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா, அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்கு. ஐயோ, இஸ்லாமிய நாடு, சன்னி முஸ்லீம்ஸ், சியா முஸ்லீம்ஸ், இவங்களை இப்படி சொல்லி பிரித்து வச்சுருந்தோம், இப்போ இவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க போலயே அப்படிங்கிற பயத்தை அச்சத்தை அமெரிக்காவுக்கு உண்டாக்கியிருக்கு. ஏற்கனவே பெட்ரோல் டாலர் அந்த டீல் வந்து கவுத்தி போட்டாங்க சவுதி அரேபியா, மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்ட்டாங்க. இனிமேல் எண்ணெய் அப்படிங்கிற அந்த ஒரு கச்சா எண்ணெய் தொடர்பான விஷயங்களுக்கு அமெரிக்கா யாரை சார்ந்திருக்க போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட நிலையில் வந்து சவுதி அரேபியா சைனாவோடு பெரிய அளவிலான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குது அப்படிங்கிறது, அமெரிக்காவிடமிருந்து விலகி கொஞ்சம் கொஞ்சமாக சைனா பக்கமும் ரஷ்யா பக்கமும் சவுதி அரேபியா சேரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை உறுதிப்படுத்தியிருக்கு. இது பற்றிய பேசுபொருள் இன்றைக்கி பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, பிரிக்ஸ் அப்படிங்கிற அந்த கூட்டமைப்பு. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சவுதி அரேபியாவும் ஒன் ஆஃப் த மெம்பராக ஆயிட்டாங்க. ஈரான் வந்து ஏற்கனவே மெம்பராக இருந்ததுனால ஈரானுடைய வழிகாட்டுதலின் பேரில் நம்ம சவுதி அரேபியாவும் உள்ளுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட மாற்றங்கள் நிகழும்போது அமெரிக்காவை காப்பாற்றிக்கக்கூடிய அந்த டாலருடைய பயன்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தந்த நாடுகள் அவங்கவுங்களுடைய மணியை வச்சே வாங்குவதற்கான வேலைகள் எல்லாமே இப்போ சவுதி அரேபியா எடுத்திருக்கக்கூடிய இந்த டீல் மூலியமாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இது இஸ்ரேலுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி ஒரு பெரிய அளவிலான நெருக்கடியை உண்டாக்கும். காரணம் என்ன, இஸ்ரேல் அப்படிங்கிற பகுதியும் காசாங்கிற பகுதியும் முழுக்க முழுக்க எண்ணெய்களால் சூழப்பட்ட ஒரு பெரிய வயல். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து அமெரிக்காவுக்கு நேரடியாக பைப் லைன்லாம் போட்டிருக்காங்க இஸ்ரேலேருந்து அமெரிக்காவுக்கு. ஸோ காசாவையும் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை எகிப்து வழியாக வந்து சிறிய அந்த வேறு ஒரு இடத்துக்கு வந்து நகர்த்துறதுக்கான, சீனாய் மலையை நோக்கி நகர்த்துவதற்கான அந்த 10-page டாக்குமெண்ட் தான் பொருளாக இருந்தது. ஆனால் எகிப்து அதுக்கு சம்மதம் தெரிவிக்கலைங்கிறதுனால அந்த ப்ராஜெக்ட் அப்படியே நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ரஃபா எல்லையோட அந்த கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க.
ஸோ இப்படிப்பட்ட நிலையில் காசாவை முழுவதுமாக கைப்பற்றுவதற்கான வேலைகள்லாம் வரிசையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த 10-page டாக்குமெண்ட் அடிப்படையில். ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் இஸ்ரேல் இந்த சவுதி அரேபியா போட்டிருக்கக்கூடிய அந்த பிளான் அப்படிங்கிறது இஸ்ரேலை கலட்டி விடுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட இனிமேல் கிடையாது. இஸ்ரேலை பிடிச்சி வச்சாக வேண்டிய நிலை தான் அமெரிக்காவுக்கு இருக்குது. ஸோ அமெரிக்கா எப்பாடுபட்டாவது இந்த போரை வந்து நடத்தியே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. மிடில் ஈஸ்ட் மட்டும்தான் குழப்பங்களை உண்டாக்கி அதன் மூலியமாக மீன் பிடிக்கக்கூடிய வேலையை மட்டும்தான் அமெரிக்கா இனிமேல் வரக்கூடிய காலங்களில் செய்யும். ஆனால் ஆப்கானிஸ்தானில் அவங்களுக்கு தோல்வி உண்டாயிடுச்சு. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் ஈராக்லையும் 2500 பேர் தான் இருக்காங்க, அவங்களே விரட்டி அடிச்சிருவாங்க. வேறு எங்கே அவங்க போர் செய்வாங்க? காசா ஏரியா மட்டும்தான் இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிளேஸ். இங்கேயும் ஹமாஸினுடைய துணையோடு அவங்களால் போரிட முடியாது. ஹமாஸ் வந்து வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஆட்கள் மாதிரி தெரியலை. ஸோ ஐஎஸ்ஐஎஸை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கு அமெரிக்கா, ஆனால் ஹமாஸை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்களால கொண்டு வர முடியல. இது அமெரிக்காவுக்கு பெரிய அளவிலான சவுக்கடியாக தான் பார்க்கப்படுது. தொடர்ச்சியாக காசாவில் இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் தொடர்ச்சியாக பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய லெனின் ஏரியாவில் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாமே டோட்டலாக டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரே இரவில் 19 பாலஸ்தீனியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வேதனை தரக்கூடிய செய்தி தான். அல் மயாசின் அப்படிங்கிற அந்த பத்திரிக்கை கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் அடிப்படையில் 3 இஸ்ரேலியர்களும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி. ஸோ இதுவும் வந்து இஸ்ரேல் பயிரில் ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் உண்டாக்கி கொடுத்துருக்கு. ஸோ வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிறது காசா பகுதியை தாண்டி அந்த பக்கம் இப்போ போற வந்து கவனம் செலுத்துறது. ஹிஸ்புல்லாவும் இப்போ சத்தம் இல்லாமல் இருக்காங்க. இந்த 3 நாளைக்கு பிறகு நாளையோடு வந்து அந்த போலியோ வேக்சின் முகாம் முடிவடையும். அதற்கு பிறகு மறுபடியும் போரை வந்து பெரிய அளவில் தீவிரப்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் நெதன்யாகுவக்கூடிய விரைவில் வந்து பலிகடாவாக்க போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் உலகம் அறியக்கூடிய ஒரு செய்தி தான். அது எப்போ டேட் என்ன அப்படிங்கிறது தான் தெரியலை. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.